குபில் சமையல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம சேனலுக்கு நீங்கள் வரதா இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி. நம்ம வந்து மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மட்டன் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். நான் மேலே கார்டு தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு முட்டை ஒன்று எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பைண்டிங்க்காக சேர்க்க போகிறோம். ஒரு உடச்சக்கடலையை 50 கிராம் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகு சின்ன ஸ்பூன் அளவு போட்டால் போதும், சீரகத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய். கோலா உருண்டைக்கு முதல் நம்ம வந்து உடச்சக்கடலை நல்லா பொடி பண்ணிக்கிறோம். அப்புறமா நம்ம வந்து மட்டனையும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ உடச்சக்கடலையை நம்ம வந்து பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம மட்டனை அதே மாதிரி மிக்சியில் போட்டு பொடியாக்கி எடுத்துட்டோம். மட்டனை நம்ம ட்ரிக்கர் போட்டு 2 சுற்று. கோலா உருண்டைக்கு நம்ம வந்து மட்டன் கொத்து கறியில் பண்ணலாம். இப்போ நான் வந்து மட்டனாக வாங்கிட்டு வந்துக்கிறதுனால நான் மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிக்க போகிறேன். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எல்லா பொருளும் அதோடு சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பொருள்லாம் அதில் சேர்த்துடலாம். முட்டையோட ஒயிட் கருவு மட்டும் சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கோங்க கையிலேயே. கொத்தமல்லி கருவேப்பில நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சி நம்ம இப்போ ஆயிலில் பொரிக்க போகிறோம். இதில் தண்ணி வேண்டாம். இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியும் மட்டனில் இருக்க இதுவும் ஜூஸுமே இதுக்கு போதும். கால் கிலோ எடுத்தீங்கன்னா அதில் 12 உருண்டை வரும். மீடியம் சைஸில் இதை நம்ம வந்து உருண்டையை பிடிச்சி தட்டில் வச்சுக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது போட்டு எடுப்போம். போடும்போது ஒரு முறை நல்லா வந்து உருண்டைய பாலை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி போடணும், இல்லாட்டி விரிஞ்சு தன் தூள் தூளாக தனித்தனியாகிடும். இப்போ நம்ம நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. நம்ம கோலா உருண்டையை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சுவையான கோலா உருண்டை இப்போ தயாராகிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள மட்டனோட இது வந்து நல்லா தெரியுது. சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.